இவர் வேற இதுக்கேற்ற மாதிரி பெரியார் தான் காரணம் அப்படின்னாப்புல, உருட்டு உருட்டு வேகமாக உருட்டு நிறைய இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு அவனுக்கு ஒன்று பெரியார் சொல்லிட்டாப்புல. அதான்டா பெரியார் மண்ணுன்றது வந்துட்டான் பத்தியா அப்படின்ட்டு எல்லாம் உடலையும் தூக்கி சாப்பிட்டாப்புல. தூக்கி சாப்பிட்டா அவர் தான் அங்கே வந்து ஸ்டாண்டர்டாக நின்று சரணாபவன் அப்படின்னம்னா அதெல்லாம் சொல்லுது. சன் டிவியில் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தது அதிமுக அப்படின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பித்து அவர் போகிறார். காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, சமீபத்தில் அதான் அடையார் ஆனந்த பவன் A2B-ஓட உரிமையாளர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் வந்து நெறியாளர் என்ன கேட்குறாப்பிடலாம், இந்த மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்றது வந்து ஐயருங்க தான் பாப்பனியர்கள் தானே வந்துட்டு நிறையா வச்சுருப்பாங்க, நீங்கள் இதில் எப்படி முன்னேறினீங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் பெரியார் தான் வந்து இதுக்கு காரணம், ஏன்னா அவர் தான் எந்த மதத்தினரும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், எந்த ஜாதியினர் எந்த தொழில்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதோட ஒரு மிகப்பெரிய சாதனை தான் இது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாப்புல. இதை உடனே என்ன பண்ணோம்னா, பாஜகன்னு ஒரு பக்கம் வந்துட்டு நீங்கள் சாமியை கும்புற பட்டை போடுற, நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு அப்போ பெரியார் காரணம் அப்படின்னா பெரியார் தெய்வமே இல்லைன்னு சொன்னார், எவனும் இந்த ஹோட்டல் போகக்கூடாதா இந்த நாட்டாம்படத்தில் சொல்கிற மாதிரி அண்ணன் தண்ணி அவங்க கூட பழகவே கூடாது அப்படின்ற மாதிரி பிஜேபி பக்கம் சொல்கிறாங்க. இங்கே ஏற்கனவே ஒரு உருட்டு ஒன்று இருக்குது, அது என்ன சொல்கிறது, திமுக உருட்டு, அவங்களுக்கு பெரியாருன்னு ஏற்கனவே அவங்களே அதை வச்சு தான் உருட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வேறு இதுக்கேற்ற மாதிரி பெரியார் தான் காரணம் அப்படின்னாப்புல, உருட்டு உருட்டு வேகமாக உருட்டு நிறைய இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு அவனுக்கு ஒன்று பெரியார் சொல்லிட்டாப்புல. அதான்டா பெரியார் மண்ணுன்றது வந்துட்டான் பத்தியா அப்படின்ட்டு A2B-ஏ இன்றைக்கி அப்படியே பெரிய புகழாரம் சூழிக்கிட்டு இருக்காங்க. அவன் அண்ணன் தண்ணி பழகக்கூடாதுன்றான், இவங்க வந்து நம்ம அவங்க கூட தான்ப்பா பழகணும் பெரியார் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னம்னா, பெரியாரை வந்து இவர் புகழ்ந்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெரியார் யார், அவர் எப்பாவும் நம்ம ஊருக்கு வந்துட்டு நிறைய உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு போனார் அப்படிலாம் பேசினாலும் அவர் அங்கேருந்து இங்கே வந்து பிழைக்க வந்தவர் மாதிரி தான், நம்ம ஊரில் வந்து ஏறியவர். அதனால் அவங்க எல்லாரையுமே வந்துட்டு இந்த ஊரில் சம்மந்தம் இல்லாதவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னம்னா வந்து எறியணும். அப்போ அந்த தீக்கா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு, தீக்கா அப்படின்னா திராவிட கழகம் அப்படின்றது இவங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு அப்புறம் அதுலேருந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ அன்றையிலேருந்தே இந்த மூணு மாநிலத்தில் உள்ளவங்களும் இங்கே அங்கேயே போகிறனால இந்த ஒரு திராவிடன்ற பேரை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணும். இப்போ பிக் பாஸ் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, உள்ளே பிற மொழியாளர்களையும் போட்டு நம்ம ஆளுங்களையும் போட்டு அப்படியே ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரியே இல்லாமல் கூட பக்கத்தில் இருக்க ஒரு ரெண்டு பக்கம் அப்படி மலையாளத்தில் ஒரு ரெண்டு, ஒரு ஆந்திராவில் ஒன்று இப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று போட்டு ஒரு விஷயத்த செய்வாங்க, இல்லை ஸ்ரீலங்கா மலேசியா போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பிக்பாஸில் பண்ணுறாங்களோ அதே கூத்தை தான் வந்துட்டு அந்த காலத்தில் திராவிடன் பேர் வச்சு எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. அது இன்று வரைக்கும் போயிட்டுருக்கு, அந்த கட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் அதை வந்து தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அவர் வந்து பெரியார மாதிரி யாருமே கிடையாது, அவர் பெரியாரை பற்றி சொல்லிட்டாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன காண்டாகுதுன்னா, அப்போது உங்களுக்கு வந்துட்டு எங்களோட இடத்துல ஆதிக்கம் பெற்று கொடுத்தனால வந்து நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் மட்டும்தான் வந்து உலகத்தில் அதுன்னு சொல்கிற தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா, இதுக்கு முன்னாடி ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது, அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கி வந்துட்டு பெரிய லெவலில் இல்லை, அதோட நிறுவனம் சரியில்லை அப்படின்றது யாருன்னா அண்ணன் ஐயா சரணாபவன் அண்ணாச்சியை பற்றி தான் நான் பேசுகிறேன். ராஜகோபால் அவர்கள் அவர் இருந்த காலகட்டத்தில் எல்லா ஹோட்டலையும் தூக்கி சாப்பிட்டாப்புல, தூக்கி சாப்பிட்டா அவர் தான் அங்கே வந்து ஸ்டாண்டர்டாக நின்று சரணாபவன் அப்படின்னம்னா அதெல்லாம் சொல்லுது. சன் டிவியில் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் வெளிநாட்டிலேயே போயிட்டு இங்கேருந்து அந்த காலத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அவ்வளோ தூரம் அவங்களோட நிறுவனத்தை கொண்டு போய் நிப்பாட்டினது வந்து சரணாபவன் தான். அது வந்து US, அமெரிக்கா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கனடா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும் இருக்கும், உலகத்தில் எல்லா இடத்துலையும் சரணாபவன் நம்ம தமிழரோட உணவை போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து சூப்பராக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம் வந்துட்டு சரணாபவன் தான். எல்லாத்தையும் எல்லா வெஜிடேரியன் ஹோட்டலும் டாட்டா உடுப்பியா சங்கீதா அந்த மாதிரி பல ஹோட்டல்கள்லாம் இருந்தது, இருந்தாலும் இவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் சரணாபவனில் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்தது. அவர் ஒன்றும் அதில் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பின்பலமோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சாதாரண
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பின்னேடின்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்து அவரோட கடும் உழைப்பால் சென்னையில் உள்ள அந்த கே கே நகரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவரோட தொழில் நிறுவனம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய இடமாக வந்து உருவாகி அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவர் என்ன சொல்கிறது, நம்மளோட இந்த ஆன்மீகத்தில் வந்து முழுகி போனதுனால ஒரு மூன்றாவது மனைவியை வந்து திருமணம் பண்ணான்ற மாதிரி அந்த ஒரு கேஸ்லாம் நடந்து போய் அதில் அவரோட விஷயங்கள் எல்லாமே அந்த பேட் டைம் அப்படின்றது வந்து அவருக்கு கல்யாணம் ஆனால் குட் டைம்னாங்க, அந்த கல்யாணத்தால் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேட் டைம் அப்படின்றது உருவாகி மொத்த சாம்ராஜ்யம் வந்துட்டு ஆடி போயிடுச்சு அப்படின்றத சொல்ல, அந்த நிறுவனம் இன்னும் நடந்தாலும் அதுக்கான ஒரு அதனை சொல்கிறது அவர் உழைச்ச உழைப்பு இன்றைக்கி இல்லை, அந்த நிறுவனம் நடத்துறதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லை, இன்றைக்கி அது டவுன் ஆகிடுச்சு. அப்போ அவங்க டவுன் ஆகும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பி டு பி அதான் ஏ டு பி வந்துட்டு வருது, அதான் அடையாளம் அந்த மௌன் வருது. அப்போ இப்போ அம்மையார் ஜெயலலிதா எப்படி இல்லாதவன் இல்லை அப்படின்னும் போது கருணாநிதி இது அதை சொல்கிறோம்மா ஐயா கமலஹாசன் அதான் ஜெயலலிதா அம்மையார் இறந்தவனே கமலஹாசன் ஐயா ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த கதை தான். சரணாபவன் இல்லை அப்படின்னும் போது அடையார் ஆனந்த மோகன் வந்துட்டு முன்னேறி வந்திருக்குது, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அவங்களும் உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் ஐயா ராஜகோபால் அவர்கள் உழைச்ச உழைப்புக்கு நிகராக வந்துட்டு இது கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா அவர் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு தொழிலாளிகளையும் வந்து பார்த்துப்பார், அவரை மாதிரிலாம் தொழிலாளியை சத்தியமாக பார்த்துருக்கவே முடியாது, ஏன்னா அவங்க வீட்டில் போய் இருக்கிற அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல் ஃபீஸ் அவர் தான் கட்டுவார், அங்கே வேலை செய்கிறவங்க மூணு பேருக்கும் மூணு வேலையும் அங்கே தான் சாப்பாடு, வீட்டில் உங்களுக்கு மேனேஜர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர வாரம் அந்த மீன் கறி அதுன்னு சொல்கிறது பால் எல்லா செலவுமே வந்துட்டு அவர் தான் பண்ணும், என்கிட்ட வேலை இருக்கிறவனா நான் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் ஐயா ராஜகோபால் அவர்களோட ஒரு குறிக்கோளாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது படிப்படியாக கம்மியாச்சு, நிறைய விஷயங்கள்லாம் அங்கே நடந்து போச்சு. அப்போ இன்றைக்கி ஏ டு பி இருக்கும்போது இது ஏ டு பி நிறுவனம் வந்து நடக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க நாங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்றாங்க. அப்போ இந்த நிறுவனம் வந்துட்டு இங்கே வந்தனால வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து புழைக்க வந்தவங்க தான். அப்போ பெரியார பேச்சை கேட்டு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னோம்னா பெரியார் மேலே நம்மளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தமிழர்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அதை சொல்கிறது அவர் வந்து நாங்கள் எப்படி திருக்குறள் அப்படின்றது தமிழுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்றது கிடையாது, இங்கே இவ்வளோ பெரிய அறிவாளிகள் இருந்தாங்களா அப்படின்னு நம்ம பார்க்காது சொல்கிறது. ஐயா திருவள்ளுவர் வந்துட்டு அந்த காலத்திலே இந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மையோடு இவ்வளோ விஷயங்கள் அதுன்னு சொல்கிறது உலக பொதுமறை அப்படின்றது வந்து நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்றது தெரியும். அப்போ உலகத்துக்கே ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு நட்புனா எப்படி இருக்கணும், ஒரு அதை சொல்றது கணவன் மனைவினா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், சூழலோடு எப்படி ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்ற அதை படிச்சிட்டோம்னா உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை கீழ்த்தரமாக அதை பற்றி நம்மளோட திருக்குறளை பற்றி கீழ்த்தரமாக பேசுனது யார் அப்படின்னோம்னா ஐயா பெரியார் அவர்கள். எல்லாரையும் மட்டும் மரியாதைலாம் பேசுறது போகிறது இதையே அவர் வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தார், அவர் வந்து ரொம்ப பெரிய மனிதர் அப்படின்றனால அதை அவர் ஏற்று பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுலேருந்து அண்ணா வந்துட்டு பிரிஞ்சு வராரு, அது சொல்கிறது அவர் இரண்டாவது மனைவி கட்டிக்கிட்டார் இந்த வயசில் போகணுன்ற அந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சு அவர் வெளியில் வராப்பில் போகிறாப்புல அதிமுக அப்படின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பித்து அவர் போகிறாப்புல. அப்போ இதில் பெரியாரை வந்துட்டு ஒரு சும்மாவே அதுன்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் பெரிய ஊடகங்கள்லாம் இல்லை அப்படின்னும் போது இவங்கள மாதிரி பேச்சுக்களை கேட்டு இதான் உண்மை அப்படின்ற அந்த சாமானிய மக்கள் புரிஞ்சிக்கிட்டே அவனால தான் வந்துட்டு ஐயா பெரியார் அன்றைக்கி வந்துட்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி அவரை பேசும்போது அவரோட வரலாறுலாம் நம்ம எடுத்து புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மனுஷனை பற்றி அப்போ நம்ம இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு அதுன்னு சொல்கிறது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயமா நிறையா இருக்கும். என் தமிழை பற்றி இப்படி பேசுகிறாரு, அவரை பற்றி நம்ம புகழ்ந்து பேச அவர் நல்லதே செஞ்சிருந்தாலும் இந்த ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. ஏன்னா உலக பொதுமறைன்னு உலகமே வந்து தூக்கி இதை வந்து பேசுகிற போது அதை என்ன சொல்கிறது திருக்குறளை வந்து தூக்கி பேசும் போது அதை பற்றி தப்பாக பேசினவர் இன்றைக்கி அவரால் தான் நான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊப்பிகள் எல்லாம் உருட்டும் போது நம்மளுக்கே வெறுப்பாயிடுது. இந்த விஷயம்லாம் நம்ம பேசவே வேணாம் தான் பார்க்குறோம், ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேறலாம் அப்படின்னா எங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரா இவங்க தான் இருப்பாங்க. ஏதோ புண்ணியத்துக்கு இந்த நம்ம டி நகரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பூராவே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்கள்லாம் பெரிய பெரிய கடை வச்சுருக்காங்க, சரணாசோர் ஜெயச்சந்திரன்னு ஆர்எம்கேவி இதை மாதிரி நிறைய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க தான் வச்சுருக்குறாங்க, தமிழ்நாட்டு ஆளுங்க தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த ஹோட்டல் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பூராவே வந்துட்டு இந்த அதுவும் அசைவ ஹோட்டல் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னோம்னா ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு வச்சுருக்காங்க ஆளுங்க, அதுன்னு சொல்லி பர்மா ஹோட்டல்லேருந்து புகாரி ஹோட்டல்லேருந்து ஏகப்பட்ட ஹோட்டல்கள் வந்து இருக்கும். ஆனால் இந்த சைவம் அப்படின்னு வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் சில இடத்துல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆதிக்க பெற்றவர்கள் தான் வந்துட்டு இங்கே வராங்க அப்படின்னா நம்ம
தமிழரோட இது வந்துட்டு கம்மியாகிட்டே தான் வருது. ஏதோ புதியதுக்கு மற்ற விஷயங்களில் இல்லை அப்படின்றத பார்க்க முடியும். ஒரு சில இடத்துல நம்ம ஆளுங்க இருக்கிறது நம்மளுக்கு பெருமையாக தான் இருக்குது. அப்போ பெரியாரை பற்றி இவ்வளோ தூரம் பேசும்போது இவன் இந்து இல்லைன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கான், இவன் வந்துட்டு ஒரு பக்கம் பெரியாரை பற்றி பேசிட்டாரு அப்படின்றான். அப்போ தமிழ் மக்கள் எல்லாம் முட்டா பயவுலையும் நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரில. எல்லாரும் வந்துட்டு இன்னும் முட்டாளாக்கி எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தான் சிந்திக்கிறாங்க. அப்போ இந்த புரிதலோடு எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னம்னா யார் பேசுறது உண்மை யார் பேசுறது பொய் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ திராவிட மாடல் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தான் வந்து எல்லாரையும் படிக்க வச்சோம், கலைஞர் தான் படிக்க வச்சார், ஐயோ படிக்க வச்சது அது யார் சொல்கிறது, நம்ம ஐயா காமராஜர் தான் சொல்லணும், கல்வி கண் திறந்த ஐயா காமராஜர் தான் சொல்லுவோம், அவர் தான் எல்லோரும் படிக்கணும்னு விரும்பினார், எல்லா விஷயத்தையும் செஞ்சதுக்கான அந்த விதை போட்டது அவர் தான், நீங்கள் ஒன்றும் பண்ணலை, அது திராவிடம் இல்லைன்னா படிச்சிருக்க முடியாதுன்னு பீத்து மானெல்லாம் தயவு செஞ்சு பீத்து தொலையாதுங்கன்றதை அந்த காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இப்படி ஒரு உருட்டு விட்டோடனே திருப்பியும் இவனுக்கு உருட்டுறாங்க. அந்த உருட்டுக்கு ஒரு தடையாக போடணுன்றது தான் நம்ம பேச வந்த விஷயம். அதை இன்றைக்கி சிறப்பாக சொல்லியாச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்களோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்டு செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.